கனியன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் இது டெல்டா ஹேமச்சந்தரின் வானிலை பற்றிய முன்னறிவிப்புகள் வாசிப்பது அலையாத்தி செந்தில் தேதி நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபது ஐப்பசி இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நேரம் காலை எட்டு முப்பது மணி தமிழகத்தில் பரவலாக பல மாவட்டங்களில் மழை இந்த இரண்டாம் சுற்று மழை குறித்தான அறிக்கையினை பார்ப்பதற்கு முன்பு முதலில் ஒரு முக்கிய அறிவிப்பினை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறோம் நமது கணியன் ஊடகத்தின் முன்னறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருந்தது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இறுதி வாரத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான வளிமண்டல மாற்றங்கள் ஏற்பட துவங்கி நவம்பர் முதல் வாரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் கட்ட அறிக்கையில் அறிவித்திருந்தோம் அதன்படியே கடந்த நவம்பர் நாளில் தென்சீன கடலில் இருந்து கீழே காற்று வருகை தர முழுமையான வடகிழக்கு பருவமழை நவம்பர் ஐந்தாம் தேதி துவங்கி எட்டாம் தேதி வரை மாநிலத்தில் ஆங்காங்கே முதல் சுற்று மழையாக பெய்தது முதல் சுற்று மழைக்கு போதிய சாதகமான வளிமண்டல காரணிகள் இல்லாததால் மழை தீவிரமடையவோ பரவலாகவோ இல்லை தற்போது கணியன் ஊடகத்தின் வாயிலாக இரண்டாம் சுற்று மழை நேற்று முதல் படிப்படியாக துவங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் மழை தீவிரமடையும் என்றும் கூறியிருந்தோம் இதை தொடர்ந்தும் பெருமழை காத்திருக்கிறது ஆனால் இந்த நிலையில் பலர் இந்த வருடம் பருவமழை தீவிரமடையவில்லை பனிப்பொழிவு இருக்கிறது என தினசரி தொடர் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் கணியன் ஊடகத்தில் அக்டோபர் துவக்கத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியிட்ட அக்டோபர் மாதத்திற்கான மாத வானிலை அறிக்கையும் அக்டோபர் பதினான்காம் தேதி வெளியிட்ட வடகிழக்கு பருவமழை குறித்த முதற்கட்ட அறிக்கை மற்றும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்ட இரண்டாம் கட்ட அறிக்கையை பார்க்கவும் அதில் ஏதும் மாற்றங்கள் இருந்தால் மட்டும் கேள்வி எழுப்புங்கள் அதனை விடுத்து பலரது அறிக்கைகளை கேட்டுவிட்டு குழப்பம் ஏற்பட்டு இங்கு எங்களது கணியன் அறிக்கைக்கு சம்பந்தமற்ற கேள்விகளை முன்வைக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினான்கு வரையிலான நாற்பத்தைந்து நாட்கள் காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் அளவு இயல்பை விட குறைந்திருக்கும் என்றும் நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான நாற்பத்தைந்து நாட்கள் காலகட்டத்தில் மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் என்றும் நவம்பர் மூன்றாவது நான்காவது வாரங்களில் வலுவான தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் என்றும் கூறியிருந்ததை உங்களிடத்தில் மீண்டும் ஒருமுறை நினைவு கூற விரும்புகிறோம் மேலும் தெளிவு பெற முதற்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட அறிக்கைகள் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டுள்ளது அதனை முழுமையாக பார்த்து உள்வாங்கிக் கொண்டு இந்த நடப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வரும் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழையின் முழு இயல்பையும் தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் மக்களிடம் நிலவும் குழப்பத்தையும் இந்த வருடம் மழை பொய்க்குமா என்ற கேள்வியையும் போக்க நவம்பர் பதினான்காம் தேதி தீப ஒளி திருநாளன்று தற்போது வரையிலான வடகிழக்கு பருவமழையின் அமைப்பு பற்றி ஒரு பார்வையும் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபது குறித்த மூன்றாம் கட்ட சிறப்பு அறிக்கையை வெளியிட உள்ளோம் தொடர்ந்து கணியன் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் இனி வானிலை அறிக்கையை பார்க்கலாம் அறிக்கையின் உள்ளடக்கம் முதலாவதாக வளிமண்டலம் மற்றும் கடலின் சமீபத்திய நிலவரம் இரண்டாவது இன்றைய வானிலை அறிக்கை அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை நிலவரம் மூன்றாவது இரண்டாம் சுற்று மழை மற்றும் தீவிரமடையும் பருவமழை குறித்தான அறிக்கை நான்காவது விவசாயிகளுக்கான அறிக்கை ஐந்தாவது மீனவர்களுக்கான அறிக்கை ஆறாவது இன்று காலை எட்டு முப்பது மணி வரை பதிவான மழை விவரம் ஆகியவற்றை இந்த அறிக்கையில் பார்க்கவிருக்கிறோம் முதலில் வளிமண்டலம் மற்றும் கடலின் சமீபத்திய நிலவரம் காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடிக்கிறது கீழைக்காற்றுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்நிலை இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடதமிழக கடலோரப் பகுதி வரை நீடிக்கிறது இரண்டு இன்றைய வானிலை அறிக்கை நேற்று பகலில் சென்னை திருவள்ளூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தது இரவு திருவண்ணாமலை நாமக்கல் சேலம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை பதிவாகி வருகிறது தற்போது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது நாளை காலைக்குள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் பல இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி கோயமுத்தூர் நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமானது முதல் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ஆங்காங்கே பரவலாக மழை பதிவாகும் இன்றும் நாளையும் பெய்யும் மழை தீவிரமாகவும் அடைமழையாகவும் இருக்காது விட்டுவிட்டு மிதமானது முதல் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம் கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் நவம்பர் பதினான்காம் தேதி பகலில் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை எதிர்பார்க்கலாம் மாலை முதல் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் மூன்றாவது இரண்டாவது சுற்று மழையும் வலுவான இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு நிலையும் தமிழகத்தில் இரண்டாவது சுற்று மழை நவம்பர் பனிரெண்டு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கும் முதல் தாழ்வு நிலையுடன் நவம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பெய்யும் நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்து பரவலாக மிக கனமழையை ஏற்படுத்தும் இரண்டாவது காற்றழுத்த தாழ்வுநிலை புதிதாக இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தை ஒட்டி வருகை தரும் இதுவும் கீழே காற்றுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக அமைந்து தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக லட்சத்தீவு நோக்கி நகரும் இந்த இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் வடகடலோரம் டெல்டா கடலோரம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் டெல்டா கடலோரத்தில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளது நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கீழே காற்று காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கலாம் நான்காவது விவசாயிகளுக்கான சிறப்பு அறிக்கை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் மழை படிப்படியாக பெய்ய துவங்கியுள்ளது இந்த இரண்டாம் சுற்று மழை தோராயமாக ஆறு ஏழு நாட்களுக்கு அதாவது நவம்பர் இருபதாம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளது வட மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்யும் அவ்வப்போது கனமழையாக பதிவாகும் நவம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் பல இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இந்த சுற்று மழை சீரான மழைப்பொழிவு இருக்கும் நவம்பர் பதிமூன்று பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பரவலாக ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் கடலோரப் பகுதி விவசாயிகள் தினசரி கனமழைக்கும் உள் மாவட்ட விவசாயிகள் சீரான பருவமழைக்கும் தயாராகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா கடலோர மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதல் இரண்டாம் சுற்று மழை படிப்படியாக பெய்ய துவங்கியுள்ளது இன்று துவங்கும் மழை வரும் நவம்பர் இருபதாம் தேதி வரை நீடிக்கும் நவம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் டெல்டாவில் பல இடங்களில் விட்டுவிட்டு சற்று கனமழை வரை பதிவாகும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலோர டெல்டாவில் அதீத மழைப்பொழிவு இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைவதால் காவிரி பாசன விவசாயிகள் தங்கள் வயலில் சீரான அளவில் தண்ணீர் கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதேவேளையில் தங்களது வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்து மிகையான தண்ணீரை வடிப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது மட்டத்தைச் சேர்ந்த மாணவர் விவசாயிகளுக்கு இந்த சுற்றுமழை மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பது உறுதி இன்று முதல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட உள் டெல்டாவிலும் இந்த சுற்றில் மிதமானது முதல் சற்று கனமழை வரை எதிர்பார்க்கலாம் வேதாரணியம் சுற்றுவட்டார பகுதிகளில் உப்பு உற்பத்தி இந்த சுற்று மழையால் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது விவசாயிகள் பூச்சிக்கட்டுப்பாடு உரமைத்தல் போன்ற பணிகளை அடுத்த ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் கடலோர மாவட்டங்களிலும் இந்த சுற்றில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் மானாவரி பயிர் விவசாயிகளுக்கு இந்த சுற்று மழை பெரிதும் உதவும் ராமேஸ்வரம் பாம்பன் கன்னியாகுமரி திருநெல்வேலி பாபநாசம் மணிமுத்தாறு மாஞ்சோலை பகுதிகளில் மிக கனமழை வரை பதிவாகும் தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை வரையிலும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மேற்கு விருதுநகர் தூத்துக்குடி மேற்கு பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகும் தென் மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வரை மழை அபாயம் இல்லை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களிலும் நவம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் மிதமான மழையும் நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் சற்று கனமழை வரையும் பதிவாகும் விவசாயிகளின் கவனத்திற்கு இந்த இரண்டாம் சுற்று மழையில் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தினசரி மழை எதிர்பார்க்கலாம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்யாவிட்டாலும் தினசரி ஆங்காங்கே மழை பதிவாகும் நவம்பர் பதிமூன்று பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் கொங்கு மண்டலத்தில் தூறல் சாரலுடன் மழை எதிர்பார்க்கலாம் விவசாயிகள் அடுத்த பத்து நாட்களுக்கு பூச்சிக்கட்டுப்பாடு உரம் வைத்தல் மற்றும் தானியங்களை உலர்த்தும் பணி உள்ளிட்ட வேளாண் பணிகளை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது குறிப்பாக வடகடலோரம் டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோர மாவட்ட விவசாயிகள் வேளாண் பணிகளில் தற்போது ஈடுபட்டால் சிறப்பாக அமையாது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்ட பகுதியில் மிக பலத்த மழை வரை பதிவாக வாய்ப்பு உள்ளது என்பதால் விவசாயிகள் தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மீண்டும் ஒருமுறை கேட்டுக் கொள்ளப்படுகிறது தீபாவளி வணிகர்களுக்கான சிறப்பு செய்தி தீபாவளி சிறப்பு வணிகர்கள் குறிப்பாக கடலோர மாவட்ட வணிகர்கள் இன்று மற்றும் நாளை கனமழையை சந்திக்க நேரிடும் என்பதால் அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தீபாவளி என்று டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு மிதமானது முதல் சற்று கனமழை வரை பெய்யும் ஐந்தாவதாக மீனவர்களுக்கான சிறப்பு அறிக்கை வங்கக்கடலில் ஒரு வலுவான சலனங்களும் இல்லாத தருணத்தால் மீனவர்களுக்கு கடலில் சூறை காற்று வீசும் வாய்ப்போ வேறு காற்று எச்சரிக்கையோ இல்லை ஆனால் கரையை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் கனமழை பொழிவு இருக்கும் வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அடுத்தடுத்து தாழ்வுநிலைகள் தமிழகம் நோக்கி வருகை தருவதால் கடலில் அலைகள் இயல்பை விட சற்று அதிகரித்து சீற்றத்துடன் காணப்படும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொருள் தேடி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கவனமாக சென்று வருமாறு களியன் ஊடகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது காற்று எச்சரிக்கை ஏதும் இல்லை அதனால் எந்த ஒரு குழப்பமும் இன்றி அச்சப்படாமல் கடலுக்கு சென்று வரலாம் ஆறாவது தமிழகத்தில் நேற்று அதாவது பனிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபது காலை எட்டு முப்பது மணி வரை பதிவான மழையின் அளவுகள் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை இருபத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் சென்னை இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் பத்தொன்பது மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்னை பதினெட்டு மில்லி மீட்டர் டிஜிபி அலுவலகம் சென்னை பதினேழு புள்ளி மூன்று மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை பதினாறு புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் ஆலந்தூர் சென்னை பதினைந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் சென்னை பதினைந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ் சென்னை பதினைந்து மில்லிமீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை பதினொன்று புள்ளி எட்டு மில்லி மீட்டர் வலங்கைமான் திருவாரூர் பதினொன்று புள்ளி இரண்டு மில்லி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை பதினொன்று மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை பத்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் புழல் ஏஆர்ஜி திருவள்ளூர் பத்து மில்லிமீட்டர் பெரம்பலூர் ஒன்பது மில்லி திருச்செந்தூர் தூத்துக்குடி எட்டு மில்லிமீட்டர் ஹிந்துஸ்தான் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி காஞ்சிபுரம் காரைக்கால் புதுச்சேரி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் அணை வேலூர் ஐந்து புள்ளி ஆறு மில்லி சோழிங்கநல்லூர் சென்னை ஐந்து புள்ளி நான்கு மில்லி நன்னிலம் திருவாரூர் ஐந்து புள்ளி இரண்டு மில்லி வேப்பந்தட்டை பெரம்பலூர் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் பாபநாசம் தஞ்சாவூர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் நான்கு புள்ளி இரண்டு மில்லி பாம்பன் ராமநாதபுரம் காயல்பட்டினம் தூத்துக்குடி நான்கு மில்லிமீட்டர் மீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மூன்று புள்ளி ஆறு மில்லி தலைஞாயிறு நாகப்பட்டினம் மூன்று புள்ளி இரண்டு மில்லி அம்பத்தூர் சென்னை நத்தம் திண்டுக்கல் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் ஜெயங்கொண்டம் அரியலூர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மணல்மேடு மயிலாடுதுறை இரண்டு மில்லி லோயர் அணைக்கட்டு தஞ்சாவூர் ஒன்று புள்ளி எட்டு மில்லி கும்பகோணம் தஞ்சாவூர் ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை சாத்தன்குளம் தூத்துக்குடி ஒன்று புள்ளி நான்கு மில்லி மீட்டர் குலசேகரப்பட்டினம் ஒரு மில்லி மீட்டர் மேற்கண்ட அளவு மழை நேற்று பதிவானது வானிலை குறித்த முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை முன்கூட்டியே தெரிந்து பயன்பெற கணியன் யூடியூப் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தினசரி அறிக்கைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேர உடனிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் தீபாவளி என்று வெளியிடப்பட வேண்டிய வடகிழக்கு பருவமழை குறித்தான மூன்றாம் கட்ட அறிக்கை கொண்டிருக்கிறது விரைவில் ஒரு பெருமழை குறித்தான செய்தியோடு சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து கணியின் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் கணியின் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில் நன்றி